ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். யாருக்காவது இந்த நேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுவும் கடல் அலைகள் ரொம்ப பிடிக்கும், காலையில் வந்து சூரியன் உதிப்பது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ தவறாமல் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. ஒரு 4 மணிக்கு கிளம்பி கோவளம் பீச்சு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோவளம் பீச்சுக்கு போய் சேர்ந்தோம், ஒரு 5 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, அது கிழக்கா மேற்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இருட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது, செம்ம அலை, அதுவும் நைட்டு வெளிச்சத்தில் நல்லா தெரிஞ்சுது. இந்த லைட்டு போட்டோடனே செல்ஃபோன் லைட்டு தான் அந்த நண்டு விளையாடுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே அது பிடிக்கலாம் முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. செம்மையாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக போய் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், ஃபேமிலி கூட போகலாம். அங்கே ஒரு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல அங்கே நிறைய பேர் வராங்க, வந்து பார்க்கலாம். செம்ம வியூஸ், நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். நான் கடைசி வரையிலும் பாருங்கள், அந்த வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் வெளிச்சத்தில், செம்மையாக இருக்கும். இது நைட்டு வியூ, மொபைல் கேமராவில் எடுத்ததுனால தான் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுது. ஆனாலும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த சர்ஃப்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அங்கே யார், அந்த பாறை மலை நின்றுருக்குறாங்கன்னா கார்த்திக், அதுக்கப்புறம் ராகுல் தம்பி இருக்காங்க. செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சண்டே ஆனால் லீவில் எங்கேயாவது போயிடுவாங்க. இன்றைக்கி நான் அவங்க கூட போனதுனால நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அபு, ராகுல், கார்த்திக், அதுக்கப்புறம் நான், அந்த 4 பேர் தான். சும்மா போஸ் கொடுத்தது, காமெடியாக தான் இருக்கும், நல்லா இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது போனது, அப்போல்லாம் கொஞ்சம் தூரம் நடக்க முடியும், நடந்து போகலாம். அந்த இடத்துல அந்த தண்ணியில் நடந்து போக முடியும், அந்த கடல்லையே கூட கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியும், நல்லாவே தூரமாக நடந்து போக முடியும். இப்போலாம் உள்ளே வந்துடுச்சு, தண்ணி வந்து அப்படியே உள்ளே வந்துடுச்சு, நடக்க முடியாது. ஆனால் பார்க்கலாம், சீஷோர்லேருந்து பார்க்க முடியும் நமக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறது சொல்லி இப்படி வந்திருக்கு. வழுக்கிற பாறை. இதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது சப்ஜெக்ட் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. பார்த்துக்கலாம்.